நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜியோ 4G பட்டன் மொபைல் வந்து பயன்படுத்துவாங்க. இதில் வரக்கூடிய மேஜர் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து அடிக்கடி மறந்து போயிட்டே இருப்பாங்க. இது கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா 150-200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் காசு வந்து செலவு பண்ணாமல் சுலபமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த பாஸ்வேர்டு வந்து எடுக்கலாம். வாங்க இந்த இதை வந்து எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜியோ F90M தான் இதோட மாடல் நம்பர். இப்போ இந்த மொபைலை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா பேக் சைடில் கலந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் சிம் கார்டு மெமரி கார்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எதனால் அப்படின்னா நம்ம ரீசெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள டேட்டாஸ் வந்து காண்டெக்ஸில் அழிஞ்சு போயிடும். சிம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிம்மில் உள்ள காண்டெக்ஸ் எல்லாமே அழியாது. இப்போ நம்ம ரெண்டு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டி வரும். என்ன அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனையும் இந்த மெனு பட்டனு மேலே இருக்க பட்டன் இந்த ரெண்டு பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோகோ வந்து வரும். பார்த்தீங்கன்னா நோ கமாண்ட்ஸ்னு இந்த ஒரு இது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே உள்ள பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரைட் சைடு மேலே உள்ள பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு மெனு வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா வைப் டேட்டா அண்ட் ஃபேக்டரி ரீசெட்னு இருக்கும். இந்த 5வது இதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெட் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து செலக்ட் பண்ணுறது. சென்டர் பட்டன் அடித்தா செலக்ட் ஆகாது, ரெட்டு தான் செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து அடுத்து வந்து எஸ்ஆர் நோனி கேட்கும். நம்ம எஸ்ஸில் வச்சு ரெட் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து உள்ள டேட்டாஸ் வந்து அழியுது. அடுத்து இப்போ இந்த ஆப்ஷன் வந்து வரும். இல்லை ஃபஸ்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் நவுன்னு இருக்கும், அதை வச்சுக்கிட்டு ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சில மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் ஆகும், சில மொபைல் ஒரு 5 செகண்ட் அப்படி லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகும். எல்லா மாடலுக்கும் பாஸ்வேர்டு வந்து இப்படி தான் எடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனி மாடலில் இருக்கும், ஒவ்வொரு வழிகளில் தான் எடுக்க வேண்டி வரும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா F90M மாடல். இது வேறு மாடலுக்கெல்லாம் ஏற்கனவே நான் 2-3 வீடியோ போட்டிருப்பேன், பார்க்கல அப்படின்னா நம்ம FB வீடியோஸ் பேஜில் இருக்கு, பார்த்துடுங்க. அவ்வளோதான், மொபைல் வந்து ஆன் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு, பாஸ்வேர்டு எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இதுக்காக நீங்கள் கடையில் கொடுத்து 200 ரூபா வரைக்கும் வேஸ்ட் பண்ணக்கு அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சோம்னா ஜியோ ஃபோன் வச்சுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறு பயனுள்ள வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம FB வீடியோஸுங்க ஃபேஸ்புக் பக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க.